ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் டிஎன்பிசி. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் டெஸ்ட்டுக்கு படிச்சிட்டிங்களா? என்னடா ஸ்கூலில் தான் படிப்படின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா காலேஜ் வந்தாலும் படிப்படின்னு சொன்னாங்க, படித்து முடிச்சதுக்கப்புறமும் படிப்படின்றாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம இதுக்கு ஸ்கூலுக்குலேயும் காலேஜ்லேயும் படிக்கிறது நம்ம நாலேஜ் வளர்க்குறதுக்கும் நம்மளோட தகுதியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ படிக்க போகிறது வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு தான் படிக்க போகிறீங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக சீக்கிரமாகவே வந்து உங்களால் வந்து ஒரு ஜாபில் போய் உட்காந்துட முடியும். இப்போ படித்து முடித்தவங்களுக்கு அவ்வளோவும் தெரியாது, ஒரு ப்ரைவேட் ஜாபில் போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும். ஏன்னா நிறையா வேலை செய்வாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா சேலரி ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாபில் போனால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து சேலரியும் கொஞ்சம் நமக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் படிக்கிறவங்க கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இந்த 1 இயர் வந்து நான் படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக உங்களாலையும் பாஸ் ஆக முடியும். 1 இயர்லேயே நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க, அப்போ தான் வந்து உங்களால் வந்து படிக்கணுன்ற வெறி வந்து உங்கள் கூடவே இருக்கும். அப்படியே ஈஸியாக போய் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் உட்காரலாம். நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோல் செட் பண்ணுறதும் நீங்கள் வந்து ஹை லெவலில் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரூப் 2 பாஸ் ஆகணும், குரூப் 1 பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சி ஹை லெவலில் வந்து உங்களுடைய கோல் செட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஈஸியாக வந்து ஒரு எக்ஸாமாக நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டே போவீங்க. 1 இயர்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் தெரியலாம், ஏன்னா நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நான் 6 மாதத்துலேயே வந்து கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாகவே 1 இயர்க்குள்ளே வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதனால் படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடையும் கொஞ்சம் கோல் செட் பண்ணிட்டும் படிங்க. வாங்க, டெஸ்ட்டு இன்றைக்கி என்ன டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா குப்த பேரஸ் தான் இன்றைக்கி டெஸ்ட்டு. நான் வந்து 5 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளேயே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே வரணும். குப்த பேரஸ் படித்தவங்க இதை வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், படிக்காதவங்க படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா குப்த வம்சத்தை நிறுவியவர் யார், இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யார், இதுக்கான டைம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சிம்மச்சந்திரர் என்பது யாருடைய பட்ட பெயர், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ம் சந்திரகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிரயாகை மேக்கீர்த்தி என்ற நூலின் ஆசிரியர் யார், இதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். அடுத்த க்வெஸ்சன் பிரசஸ்தி என்பதன் பொருள் என்ன, இதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒருவரை பாராட்டி புகழ்வது. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கவிராஜா என்னும் பட்டப்பெயர் பெற்றவர் யார், இதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் சீன பௌத்த அறிஞர் பாகியான் வந்து இந்தியா வந்தார், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ம் சந்திரகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 2ம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் யார், ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1ம் குமாரகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த குப்த பேரரசர்களில் கடைசி பேரரசர் யார், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாலாதித்யர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1ம் குமாரகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர், உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தண்டநாயகர், மகாதண்டநாயகர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தரின் சமகாலத்தைச் சேர்ந்த பௌத்த அரசன் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மேகவர்மன். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழியையும் குறிப்பிடும் நூல் எது? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிதிச்சாரம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா குப்த அரசின் முக்கிய வருவாயாக எது இருந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலவரி. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள் எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேத்ரா. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்களை எவ்வாறு அழைப்பர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சார்த்தவாகா. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் எது? நாலந்தா. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா குமார வம்சம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா காளிதாசர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிதாரிதூண் கல்வெட்டு யாருடைய ஆட்சி நிர்வாகத்தை குறிப்பிடுகிறது? ஸ்கந்தகுப்தர். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் இயற்றிய நூல் எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மதுபான் செப்பு பட்டயம் எங்கு கிடைத்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷிகா நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹெஷர். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க. தேங்க்யூ.